அனைவருக்கும் வணக்கம். ஜாம்பாக்ஸ் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாம்பாக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வேகன்சி வந்துட்டு அதிகரிக்க வாய்ப்பாக இல்லை, அடுத்த ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே அவங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு வேகன்சி லிஸ்ட்டு ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கமாண்ட்லேயும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க கொடுத்துருக்க வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதோடய ஸ்ட்ரென்த்து, ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்து, வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்னை பார்த்திங்கன்னா 515, அரியலூருக்கு 92, கோயம்புத்தூருக்கு 209, கடலூருக்கு 139, தருமபுரிக்கு 73, திண்டுக்கலுக்கு 213, ஈரோட்டுக்கு 147, காஞ்சிபுரத்துக்கு 169, கன்னியாகுமரிக்கு வந்து 117, கரூருக்கு வந்து 157, கிருஷ்ணகிரிக்கு 144, மதுரைக்கு வந்து 192, நாகப்பட்டினத்துக்கு 74, நாமக்கலுக்கு 621, நீலகிரிக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து 74, நாமக்கலுக்கு 130, நீலகிரிக்கு வந்து 121, பெரம்பலூருக்கு வந்து 92 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டைக்கு வந்து 135, ராமநாதபுரம் 120, சேலம் 301, சிவகங்கை வந்து 225, தஞ்சாவூர் வந்துட்டு 230, தேனி 109, தூத்துக்குடி 157, திருச்சிராப்பள்ளி 163, திருநெல்வேலி 198, திருப்பூர் வந்து 287, திருநெல்வேலி வந்து 197, திருவண்ணாமலை வந்து 168, திருவாரூர் வந்துட்டு 75, வேலூர் வந்துட்டு 195, விழுப்புரம் வந்துட்டு 177, விருதுநகர் வந்துட்டு 133. இந்த மாதிரி கிட்டத்தட்ட டோட்டல் வேகன்சி வந்து 544 வேகன்சி வந்து அவங்க மொத்தமாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வேகன்சி வந்துட்டு அங்கே இருக்கிற இவ்வளோ பேர் அங்கே வந்து வேகன்சி எடுக்கணுமா அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆட் பண்ணுவாங்களா இல்லை, இப்போ வச்சுருக்க இந்த எக்ஸாம் வச்சாங்க இல்லையா, இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாமில் வந்துட்டு டிரைவருக்கோ இல்லை வந்துட்டு பஃப்ளிப்பு, ஜூனியர் பஃப்ளிப்பு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நிச்சயமாக ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இல்லை அவங்க ஆட் பண்ணலைன்னா புதுசான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அவங்க கொடுப்பாங்களா இல்லைன்னா 100% நமக்கு தெரியாது. பட் அதுக்கான கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 5454 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியை வந்துட்டு அவங்க இப்போ வச்சுருக்க எக்ஸாமுக்கு அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய போஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஆகுவாங்க. சப்போஸ் இவங்க ஆட் பண்ணலை அப்படின்னா இதுவே ஒரு புது நோட்டிஃபிகேஷனை கொடுறதுக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி வந்து இதை பற்றி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 வேகன்சி வந்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கான பின்னாடி வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இவங்க இதை 100% வந்து இவங்க ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை புதுசாக நோட்டிஃபிகேஷனை இதிலே புது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எதுவுமே நம்மளால் 100% ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ நடக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும் வெளியிடாமல் வச்சுருக்காங்க, மற்றபடி எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு எல்லாமே விட்டுட்டாங்க, மார்க் எல்லாமே வெளியிட்டுட்டாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் மட்டுமே வெளியிடாமல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டும் வர வீக்குள்ளே அவங்க விடுறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜாபாக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாவது கருத்துக்கள் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.